हेलो गाइस, वेलकम टू मिस्ट्री तमिलन। नाम इनकी பார்க்கக்கூடிய வீடியோலாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில் நாட்டில் உள்ள பேங்கோ சென்ட்ரல் பேங்க்ல நடந்த ஒரு டாப் மோஸ்ட் ராபரியை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அப்படி என்னடா இது ஒரு பெரிய ராபரியா கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே தலைகீழா மாற்றக்கூடிய அளவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ராபரி தான் இந்த ராபரி. ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கால பயணம் பின்னாடி போய் பார்க்கணும். அதாவது 6/8/2005 மண்டே பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுற சில ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு எப்பயும் போல் ஆக்டிவாக கிளம்புறாங்க. தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி சிஸ்டமில் இருக்க சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொறுப்பை ஏற்கிறதுக்கோசம் அந்த பேங்க்கில் போயிட்டு எல்லா வேலையும் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அதில் ஒரு நபர் தென் பேங்க்கோட கேஷ் இருக்க வேலெட்டில் போய் பார்க்குறாரு. தென் எல்லாம் கரெக்டாக இருக்கா சொல்லி போய் பார்க்குறப்ப தான் அவருக்கு வாயை பழக்கிறவருக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் அந்த வேலெட் உள்ள நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலெட்டில் ஒரு செட் ஆஃப் புது பணங்களும் இன்னொரு செட் ஆஃப் ஓல்டன் அதாவது பழைய பணங்களும் வச்சுருப்பாங்க. இதில் புது பணங்கள்லாம் ஒரு செட் ஆஃப் இருக்கிறத பார்த்தது, இன்னொரு பக்கம் பழைய பணங்கள் எல்லாமே காணாமல் போயிருக்கிறத செக்யூரிட்டி உணர்றாரு. அதுக்கப்புறமா பக்கத்தில் தேடி பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய சுரங்கமே தோண்டி வச்சிருக்க மாதிரி அந்த செக்யூரிட்டி பார்த்ததுக்கப்புறம் தென் அங்கேருந்து செக்யூரிட்டி போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேசில் நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ராபரி, அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே வாயை பிளந்து பார்த்த ஒரு மிகப்பெரிய ராபரின்றதால இந்த கேஸை போலீஸுக்கு ஒரு ப்ரெஷராக போய் நிற்குது. ஸோ என்ன நடந்தது சொல்லி விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது, இந்த ராபரி நடத்தினது ஒரு 26 ஏஜ் உள்ள ஒரு நபராக தான் இருப்பார். அவர் பேர் லூயஸ் பெர்னாண்டோ. ஸோ இவர் தான் இந்த ராபரியை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இந்த ராபரி எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான கேஸை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பேங்கை சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்டி லேண்டை யாரோ ஒரு நபர் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பேங்க்லேருந்து அந்த எம்டி லேண்டில் ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுக்கும் இந்த பேங்க்குக்கும் கிட்டத்தட்ட 256 அடி நீளமுள்ள ஒரு சுரங்கத்தை நோண்டி இந்த கொள்ளையை நடத்தியிருக்காங்க. ஸோ கேஸை பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதுலேருந்து 3 மாதம் பின்னாடி போனோம். அதாவது 2005. ஸோ அந்த நாளில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாளில் இந்த பேங்க்குக்கு பின்னாடி ஒரு எம்டி லேண்ட் இருக்குது. தென் அந்த எம்டி லேண்டில் யாரோ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அந்த எம்டி லேண்ட் ஓனர்கிட்ட தென் ரெண்ட் மாதிரி பேசி இந்த இடத்துல நாங்கள் ஒரு கார்டன் மாரி அமைக்க போகிறோம், தென் அது மட்டும் இல்லாமல் சில போர்வெல் ஒர்க்லாம் பண்ணுறோம், ஸோ அதுக்காக எனக்கு இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்கிட்ட பேசி சில அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ராபரி பண்ணுற இந்த நபர் பார்த்தீங்கன்னா யாருக்கும் டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டன் பக்கத்துலேயே வேலியில் அமைச்சு தன் வெளியே ஒரு போர்டு அமைச்சிட்டாரு. இங்கே வந்து செடிகள்லாம் விற்கப்படும், தென் ஒரு கார்டன் அது மட்டும் இல்லாமல் போர்வெல் ஒர்க்லாம் இங்கே செய்யப்படும் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுட்டாரு. ஸோ யாருக்கும் வெளியிருந்து பார்க்குற மக்கள் யாருக்கும் அங்கே எந்த டவுட்டும் வரவே இல்லை. இடத்த எல்லாம் பக்காவாக ரெடி பண்ண நம்ம லூயிஸ் பெர்னாண்டோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நபரால் மட்டுமே இந்த பேங்க்கில் இருக்க மொத்த பணத்தையும் கொள்ளையடிக்க முடியாது அப்படின்றதுக்கோசம் அவரோட குழுவில் 25 பக்காவான ஃப்ராபரி பண்ணுற நபர்களை குழுவில் சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த 25 நபர்களுக்கும் தனியாக ஒரு டீம் மாரி அமைச்சு உங்கள் எல்லாருக்கும் இது தான் வேலை அப்படின்ற மாதிரி பக்காவாக எல்லா பிளானையும் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே அந்த வீட்டுக்கு, அதாவது இவங்க தங்கியிருக்க அந்த எம்டி லேண்டில் கட்டியிருக்க அந்த வீட்டுக்கு கீழே குழி நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 256 அடி நீளமுள்ள இந்த நீளத்துக்கு ஒரு சுரங்கத்தை அமைக்கணும். இந்த சுரங்கத்தில் அவங்க போட்ட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அப்படி சொல்லலாம். மக்களுக்கு டவுட் வராமல் போலீஸே வாய் பிளந்து பார்த்துருக்காங்க, எப்படா நீங்கள் பண்ணீங்க அப்படின்றத இன்னமும் கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா அந்த சுரங்க பாதத்தில் ஒரு நபர், அதாவது ஒரு 6 அடி வளர்ந்த ஒரு நபர் தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு அந்த சுரங்கத்தை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 256 அடின்றதால பாதி தூரத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்சிஜன் தெரிய இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சில லைட் வசதிகள்லாம் இருக்காதுன்றதுக்கோசம் அந்த டன்னலை பார்த்து பார்த்து பக்காவாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணல், அதாவது இவங்க பணத்தை சப்போஸ் உள்ளே போயிட்டாங்க ரிட்டர்ன் வரப்போ அந்த இது சரிஞ்சு ஏதாச்சும் விழுந்துற போது அப்படிங்கிறதுக்கோசம் இரும்பு பீம்லாம் வச்சு அந்த டன்னலை இன்னும் ஸ்ட்ராங்காக வலுப்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் 256 அடின்றதால கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர்றதுன்றதுக்காக சில ட்ராக்லாம் வச்சு பக்காவாக ரெடி பண்ணி இந்த பிளானை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பிளான் பண்ணதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட், ஏன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ அதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்றதுக்கோசம் ஓகே எல்லாம் பிளானும் ரெடி. அதுக்கப்புறமா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு 8 கார் வாடகை எடுத்துகிட்டு வராங்க. அதாவது பொய்யான ப்ரூஃப் கொடுத்து ஒரு 8 காரை வாடகை எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டுக்கு யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்றதுக்கோசம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நிறுத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. கரெக்டாக சாட்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா 11:00 இவங்க தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே அந்த மொத்த பணத்தையும் அடிச்சுட்டு வந்துடுறாங்க அப்படி சொல்கிறாங்க.
எவ்வளவு பணத்தை அவங்க கொள்ளடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 மில்லியன் டாலர்ஸ் அவங்க கொள்ளடிச்சிட்டு போயிருக்கிறதாக அந்த ஆஃபீஸருங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்திய மதிப்பு ரூபாயில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,175,62,40,000 கொள்ளடிச்சுட்டு போயிருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணுன்றதாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நோண்டி வச்ச அந்த டனலில் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடச்சிடாதான் அவங்கள பிடிச்சிட முடியுமா அப்படின்றதுக்காக. ஆனால் அவங்களுக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கலையா, அவ்வளோ பக்காவாக இந்த ராபரியே பண்ணியிருக்கிறதாக போலீஸே சொல்கிறாங்க. சரி, இந்த கேஸ் அவ்வளோதான், இந்த கே இந்த இதை யார் கொள்ளடிச்சா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி இந்த கொள்ளையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே ஒரு கட்டத்துக்கு மேலே முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இன்னொரு சம்பவம் அங்கே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நோண்டி வச்ச அந்த டனலில் ஒரு சின்ன இடத்துல ஒரு சிம் கார்டு கிடைக்குது. தன் அந்த சிம் கார்டை ட்ரேஸ் பண்ணி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் இவங்களுக்கு தெரிய வருது அது ஒரு போலியான டாக்குமெண்ட் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு சிம் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இருந்த அந்த ஒரு சின்ன நம்பிக்கையும் அடியோடு முடிஞ்சு அப்படி சொல்லலாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கார்கள் நெட் பேமெண்ட் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கால் கண்ட்ரோல் ரூமுக்கு வருது. அதில் அந்த கடையோட ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இவர் மேலே சந்தேகமாக இருக்குது, இவரை பார்த்தா இவர் பணக்காரன் மாதிரியே இல்லை, இவ்வளோ அமௌண்ட் இவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது. இதனால் சந்தேக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா போலீஸ் போய் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த நான் அந்த நபர்கிட்ட விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது இவர் பிரேசில் நாட்டில் உள்ள பேங்கோ சென்ட்ரல் பேங்க்கில் கொள்ளடிச்சா அந்த 25 நபர்களில் ஒருத்தராக இவர் இருக்கிறது இந்த போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எப்படா இவரை கண்டுபிடிச்சிடும், கண்டிப்பாக இந்த டீமை முழுமையாக கண்டுபிடிச்சி இந்த பணத்தை எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்ப தன்னம்பிக்கையாக அந்த நபரை கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த நபர்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் டாலர் தான் அவர்கிட்ட வச்சிருக்காரு. மீதி இருக்க 158 மில்லியன் டாலர்லாம் எங்கே அப்படின்றத போய் விசாரிக்கிறப்ப தான் அவர் மூலியமாக ஒரு 8 நபரை பிடிக்கிறாங்க. இந்த 8 நபர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த காசை வசூல் செஞ்சு பார்த்தோன்னா 20 மில்லியன் டாலர் தான் இருக்குது. 140 மில்லியன் டாலர் இன்னும் வரைக்கும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் இன்னும் முடிக்காமலே வைக்கப்பட்டுள்ளது. ஸோ பிரேசில் நாட்டில் நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய ராபரி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டையே உலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ராபரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கம்பாஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஜட்மெண்ட் பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பெர்னாண்டோ கண்டிப்பாக அந்த பேங்க்கில் இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ண ஒரு நபராக கூட இருக்கலாம். இல்லைனா அந்த பேங்க்கில் செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்களுக்கும் லூயிஸ் பெர்னாண்டோக்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி போலீஸும் இந்த கேஸில் எழுதி வச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மிகப்பெரிய ராபரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.